Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் கற்றதும் பெற்றதும் அடுத்த என்ன பார்ப்போம். கண்டதும் கேட்டும் மாம்பழ சீசன் முடிய போகும் தருவாயில் ஒரு லேட்ரல் திங்கிங் கேள்வி. ஒரு கூடையில் 10 மாம்பழங்கள் இருந்தன. நாங்கள் 10 பேர் ஆளுக்கு ஒரு மாம்பழம் எடுத்துக்கொண்ட பின்னும் கூடையில் ஒரு மாம்பழம் இருந்தது. எப்படி? விடை கடைசியில். ஆசிரியர் சாவி அவ்வப்போது எதிர்பாராத புதுமைகள் செய்வார். பிஜிபி கோல்டன் பீச்சில் ஒரு தங்கச்சாவியை ஒழித்து வைத்து ஆயிரக்கணக்கானவர்களை மணலை தூளாவி தேடச் சொன்னார். டிரைவின் ஹோட்டலில் எனக்கும் ஓவியர் ஜெயராஜுக்கும் ஒரு நேர்காணல் ஏற்பாடு செய்தார். அந்நாளில் ஒரு குட்டி எழுத்தாளனான எனக்கு அத்தனை பெரிய முக்கியத்துவம் தந்திருந்தார். என்னை மட்டுமல்ல, பல இளைஞர்களை ஊக்குவித்தவர் சாவி. மாலன், வசந்த், அரஸ் போன்றவர்கள் உடனே ஞாபகம் இருக்கிறார்கள். March 1979 இளம் எழுத்தாளர்களான சுப்பிரமணிய ராஜுவையும் பாலகுமாரனையும் குங்குமம் இதழ் ஒன்றை தயாரிக்கும்படி சொன்னார் சாவி. நான் அப்போது பெங்களூரில் இருந்தேன். அந்த இதழுக்கு கமல்ஹாசனை கதை எழுத சொன்னார்கள். என்னை உடனே அனுப்பும்படி ஒரு கவிதை கேட்டார்கள். நான் ஒரு இன்லன் லெட்டர் வாங்கி போஸ்ட் ஆஃபீஸ்லேயே உட்கார்ந்து கோயிலுக்கு பக்கத்தில் கார் துடைக்க காத்திருப்பா என்று துவங்கி குழந்தைகள் தினத்தை பற்றி ஒரு மரபு கவிதை எழுதி உடன் கவிதை என்று குறிப்பிட்டு தபாலில் சேர்த்தேன். அது உடல் கவிதை என்ற தலைப்பில் பிரசுரமாயிற்று. முழு கவிதை 50 பக்கத்தில். இப்போது கூட சிலர் உங்களுடைய உடல் கவிதை இன்னும் ஞாபகம் இருக்குது என்று சொல்கிறார்கள். கவிதைக்கும் டைட்டிலுக்கும் பொருத்தமில்லை என்பதை யாரும் கவனிக்கவில்லை. இப்படி தற்செயலாக பெயர் மாறுவது பலருக்கு நிகழ்ந்திருக்கிறது. அண்மையில் மால்குடி சுபாவை தொலைக்காட்சி பேட்டி ஒன்றில் மால்குடி என்ற பெயர் எப்படி வந்தது, சொந்த ஊரா என்று பேட்டியாளர் கேட்க, நான் மால்காடி சரக்கு வண்டி என்கிற ஒரு ஹிந்தி நாட்டுப்புற பாட்டில் பிரபலமானேன். அங்கே என்னை மால்காடி சுபா என்றே அழைத்தனர். வால்பாறை வட்டப்பாறை மூலம் தமிழுக்கு அறிமுகமான போது மால்காடியை மால்குடி என்று மாற்றிவிட்டார்கள். பின்பு அதுவே நிலைத்து விட்டது என்றார். இப்போது கூட என்னை அன்பர்கள் பீச்சில் சந்திக்கும் போது மே ஐ நோ ஹூ யூ ஆர் என்று எதற்கோ இங்கிலீஷில் கேட்பார்கள். ஐ எம் ஜஸ்ட் நோபடி என்பேன். சிலர் இப்போ என்ன எழுதுறீங்க என்று கேட்பார்கள். சிலர் கண்டதும் கேட்டதும் அருமையாக இருக்கு சார் என்பார்கள். முன்பெல்லாம் திரித்து கொண்டிருந்தேன். அது அவர்கள் மனதில் பதியாது என்பது தெரிந்து இப்போதெல்லாம் மையமாக புன்னகைத்து அப்படியா ரொம்ப சந்தோஷங்க என்று விலகி விடுகிறேன். அதே சமயம் நான் எழுதும் ஒவ்வொரு வரியையும் உன்னிப்பாக படித்து சைக்கோ அனலைஸ் செய்பவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களையும் எப்போதாவது சந்தித்தால் சரையல் என்று எண்ணெய் தடவிய மின்னல் போல விலகி விடுவேன். ஜிஎஸ் பாலகிருஷ்ணனின் புதல்வர் ஜிபி பிரபாத் சத்யம் கம்பெனியில் பெரிய வேலையில் இருக்கிறார். அவர் ஆங்கிலத்தில் சிறந்த எழுத்தாளரும் ஆவார். அவரது 2வது ஆங்கில நாவல் மேல் நாடுகளிலும் இந்தியாவிலும் வெளிவந்திருக்கிறது. அமேசானில் கிடைக்கும். பெயர் ஐமோனா. இந்திய ஆங்கில நாவல் உலகம் இப்போது பெங்காலிகளின் பேட்டை என்று சொல்லலாம். ருஷ்டிகளும் விக்ரம் சேத்துகளும் சிருஷ்டித்துவிட்டு வைத்ததை மூக்கர்ஜிகளும் சாட்டர்ஜிகளும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில பார்சிகளும் எழுதி வருகிறார்கள். இந்த துறையில் ஆர்கே நாராயணனுக்கு பிறகு ஒரு தமிழர் பெரிதாக வராத குறையை இந்த நாவல் போக்குகிறது. எளிய ஆங்கிலம் இன்றைய தினங்களின் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று அலட்சிய அவலப்போக்கையும் பணத்தேடலையும் பாசாங்கு வாழ்க்கையும் கூர்ந்து கவனித்து நகைச்சுவையும் எள்ளலும் கலந்த நடையில் தள்ளி நின்று கவனிக்கும் ஒரு வயதான பாத்திரத்தின் பார்வையிலிருந்து எழுதியிருக்கிறார். தாத்தா தாங்க முடியாமல் பேத்தியை அழைத்து கொண்டு காணாமல் போய்விடுகிறார். யாருமே கவலைப்படுவதில்லை. டிவியில் இது பற்றி பேட்டி கொடுப்பதற்கு போகும் முன் புது ட்ரெஸ் வாங்கிக் கொள்கிறாள் அந்த பெண்ணின் தாய். இந்த டிஸ்டோபிக் எதிர்காலம் இப்போதே நம்மிடையே வந்துவிட்டது என்கிறார் பிரபாத். சரவணா போவதற்குள் மழை வந்துவிட்டது. ஹேவிஎம் ராஜேஸ்வரியில் கம்பர் விழாவில் நுழைந்தேன். பேசுவது மானம், பேணுவது காமம், கூசுவது மானுடரை நன்று நம் கோற்றம் என்று பேச்சாளர் முழங்கிக் கொண்டிருக்க உள்ளே செல்லும் வழிநடையில் வைத்திருந்த மினி புத்தக கண்காட்சியில் கொஞ்சம் மேய்ந்தேன். அமுத நிலையம் வெளியிட்ட பழமொழி அகராதி தேபோமியன் தமிழ் தொண்டு தொல்காப்பியம் பொருளதிகாரம் ஆங்கில மொழிபெயர்ப்பு தமிழ் எழுத்தின் வரி வடிவம் முனைவர் சிவகாமியின் சங்கத்தமிழியல் கீவாஜாவின் புது டயரி போன்ற புத்தகங்கள் 300 சொச்சத்துக்கு கிடைத்தது. மழை நின்றுவிட்டது. கம்பரை அப்புறம் விசாரிக்கலாம் என்று வெளிவந்தேன். பல ஆங்கில புத்தகங்களுக்கு ஆரம்ப விலையே 300 எனும்போது தமிழ் புத்தகங்கள் எவ்வளவு சல்லிசானவை, தமிழிலேயே இன்னும் எத்தனை படிக்க வேண்டியிருக்கிறது என்கிற விஷயம் பிடரியில் உரைத்தது. உதாரணம் நம் பழமொழிகள். உழுகிற மாடு பரதேசம் போனாலும் அங்கும் ஒருவன்
கட்டி உழுவான். உழவு இல்லாமல் களவு இல்லை. சமாச்சாரம் தெரியாமல் அமாவாசைக்கு போகிறான். சன்னியாசியை கடித்த நாய்க்கு பின்னாலே நரகமாம், சன்னியாசிக்கு முன்னாலேயே மரணமாம். நரிக்குட்டிக்கு ஊளை பழக்க வேண்டுமா? மலையத்தனை சாமிக்கு கடுகத்தனை கற்பூரம். இப்படி தமிழனின் பட்டறிவும் நகைச்சுவையும் தெரிக்கும் 10760 பழமொழிகள் அகரவரிசை தொகுப்பு. மழைக்கும் கம்பனுக்கும் நன்றி. இந்த வாரம் நியூயார்க்கர் கார்ட்டூன்களுக்கு பதில் நம் தமிழ்நாட்டில் நியூயார்க்கர் தரத்தில் கார்ட்டூன்கள் வரைந்த 3 சித்திரக்காரர்களை விகடன் பிரசுரங்களில் இருந்து உதாரணம் தர விரும்புகிறேன். தானு, ராஜு, கோபுலு. தானு கோபுலும் அவர்கள் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ப இலக்கிய உலகத்தால் கொண்டாடப்படாவிட்டாலும் இருவரும் நம்முடைய இருப்பது பெருமைக்குரியது. ராஜு கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்திருக்கிறார் என்பது முன்னுரையில் தெரியும் போது அவரது நகைச்சுவைக்கு ஒரு சோக இழை கூடுகிறது. மாம்பழ விடை 10 கடைசி நபர் கூடையோடு எடுத்து கொண்டார். ஏபிகே. புத்தகமே சாலத் தொகுத்தும் பொருள் தெரியார் உய்த்தகம் எல்லாம் நிறைப்பினும் மற்றவற்றை போற்றும் புலவரும் வேறே பொருள் தெரிந்தேற்றும் புலவரும் வேறு. நாளடியார். பொருள் நிறைய புத்தகங்களை சேர்த்து வீடெல்லாம் நிரப்பினால் அதை போற்றுபவர் வேறு, அவற்றை அர்த்தம் புரிந்து பாராட்டுபவர்கள் வேறு வகை. உடல் கவிதை இது நான் எழுதினது அப்படின்னு சுஜாதா சொன்னார். கோயிலுக்கு பக்கத்தில் கார் துடைக்க காத்திருப்பாய், கூட்டமுள்ள ஹோட்டல்களின் சாப்பிட்டவுடன் பிளேட் எடுப்பாய், பாயின்றி படுத்திருப்பாய் பிளாட்ஃபாரத்தில் குளிப்பாய், பட்டறையில் வெட்டிரும்பால் பகல் இரவாய் தட்டிடுவாய், சாயங்கால சமுத்திரத்தின் அருகில் சுண்டல் விற்பாய், சந்துகளில் இருட்டில் பெண்களுக்காய் ஆள் பிடிப்பாய், காஜா அடிப்பாய் கட்டடத்தில் கல்லுடைப்பாய், கார் அடியில் படுத்திருந்து கருப்பாய் எழுந்திருப்பாய், மேஜை துடைப்பாய் மேட்னியில் ஈடுபடுவாய், மெதுவாக என்னிடத்தில் கருப்பிலே சீட்டு விற்பாய், கூஜா எடுத்து போய் குடிதண்ணீர் கொணர்வாய், கூட்டத்தில் கரைந்து பாக்கெட்டை கத்தரிப்பாய், ராஜாவே உனக்கென்றே நாங்கள் இவ்வருஷம் ராஜ்யம் முழுவதுமே விழாவெடுக்கப் போகின்றோம், திரைப்படங்கள் எடுப்போம் தின்பண்டம் தந்திடுவோம், தீவிரமாய் உன்னிலைமை உயர்த்துவது பற்றி வரைபடங்கள் வரைந்து வாதாடி புகைப்பிடித்து வருங்கால கனவுகளை வண்ணங்களாய் தருவோம், குறைப்பட்டு கொள்ளாதே கொஞ்ச நாள் பொறுத்திரு, கூட்டங்கள் கூட்டி குளிர்சாதன அறைக்குள் சிறைப்பட்டு சிந்தித்து சீக்கிரமே முடிவெடுப்போம், சில்லறையாய் இல்லை போயிட்டு வா அப்புறம் போயிட்டு அப்புறம் வா 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 மற்றும்